கல்வி கட்டணம் செலுத்தாத மாணவிகள் பள்ளி கட்டிடத்தின் கீழ்தள அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த விவகாரத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக களமிறங்கியுள்ளார். டெல்லியில் உள்ள மடலையர் பள்ளி ஒன்றில் கல்வி கட்டணம் செலுத்தாத 16 மாணவிகள் பள்ளி கட்டிடத்தின் கீழ்த்தள அறையில் அடைத்து வைக்கப்பட்டனர். வெப்பமாக இருந்த இந்த அறையில் மாணவிகள் 5 மணி நேரமாக போராடியதாகவும், சிலர் சுவாசக் கோளாறால் அவதியுற்றதாகவும், தாகத்தால் தவித்ததாகவும் மாணவிகள் அவர்களது பெற்றோர்களிடம் தெரிவித்தனர். இதையடுத்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதன் பிறகு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் பள்ளி நிர்வாகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் பள்ளிக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் சந்தித்து பேசினார். அப்போது விசாரணை விரைவாக நடத்தப்பட்டு வருவதாகவும், தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் பெற்றோர்களிடம் கெஜ்ரிவால் வாக்குறுதி வழங்கினார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.